செங்கோல் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தே நிலைக்கும் நாடனோடு நட்பே என்றும், நாம் நிலத்தை காட்டிலும் பெரியது, வானத்தை காட்டிலும் உயர்ந்தது என்று சொல்கிறோம். நீரை காட்டிலும் அளவற்றது நாடனுடன் கொண்ட நட்பு என்று மனித நட்பின் இயல்பை உரைக்கிறோம். மனித நட்பிற்கே இப்படி ஒரு ஒரு விவரம், ஒரு இலக்கியம், ஒரு விவரிப்பு இருந்தால் பல உயிர்களிடத்தில் மனிதர்கள் அன்பு செலுத்த, அதிலும் தமிழர்கள் அன்பு செலுத்தி வாழ்ந்தார்கள் என்பதை நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அறிதல், அன்பு செய்தல், நேசித்தல், பாதுகாத்தல், பத்திரப்படுத்த முற்படுத்துதல், எதற்காக? அடுத்த தலைமுறைக்கு இவற்றை சொத்தாக அளிக்க. நாம் இங்கு வந்து செல்லும் ஒரு பயணியே. இந்த பயணிகளுக்கு இந்த பூமியை கெடுப்பதற்கு எந்த விதமான உரிமையும் கொடுக்கப்படவில்லை. நாம் கடவுளும் அல்ல. நாம் கடவுளாக இருந்தால் இந்த பூமியை நம்முடைய பின்னால் வரும் நம்மளுடைய புத்திர செல்வங்களுக்கு, நம் பரம்பரைக்கு நாம் இதை பத்திரப்படுத்தி கொண்டு செல்லும் ஒரு சொத்தை விட்டுவிட்டு இந்த பூமியை செல்ல வேண்டும். இதுவே சமூக அக்கறை என்றும் சொல்கிறோம். ஞாயிறு திங்கள் அறிவே, நானே கடலே, காணல் விலங்கே, மரணே, புலம்புறு பொழுதே, புள்ளே நெஞ்சே, அவையல பிறவும் நுதலிய நெறியான் சொல்லுன போலவும் கேட்குன போலவும் சொல்லியாங்கு அமையும் என்மனார் புலவர் என தொல்காப்பியம். அகைன் மறுபடியும் நான் தொல்காப்பியத்தையே தான் நான் குறிப்பிடுகிறேன். இன்று உயிர் சார், மண் சார், வேதியியல் சார் சுழற்சிகள் உயிர்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் தாவரங்களுக்கும் ஊட்டச்சத்து அளித்து பெரும் பங்களிப்பை நல்கி வருகின்றன. இது அல்லாமல் பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள்ஸ் தன்னை போல தானாக நிகழ்ந்து கொண்டு இருந்தால்தான், நாம் அதில் தலையிடாமல் இருந்தால்தான், பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள்ஸ், நீர் சுழற்சி, நைட்ரஜன் சுழற்சி, கார்பன் சுழற்சி, ஆக்சிஜன் சுழற்சி, இதை இருந்தால்தான் நம்மால் இந்த பூமியை பாதுகாப்புடன் நாம் வாழ முடியும், பிறரை வாழ்வதற்கும் நம்மால் அனுமதிக்க முடியும். நான் ரொம்ப சீக்கிரம் முடிச்சிடுறேன் சார். கேட்காவரத்தை கேட்க நான் துணிந்தேன். மண் மீதில் உள்ள மக்கள், பறவைகள், விலங்குகள், பூச்சிகள், புற்பூண்டு, மரங்கள் யாவும் எல் வினையால் இடும்பை தீர்ந்தே, என் வினையால் இடும்பை தீர்ந்தே இன்பமுற்று அன்புடன் இணங்கி வாழ்ந்திடவே செய்தல் வேண்டும் தேவதேவா. பாரதியார் பாடலை சொல்கிறேன். இனி சொல்லி முடிப்பது வள்ளலார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி மனம் நொந்து வருந்தினேன்னு சொல்றாரு பாருங்க. அவருடைய டைம் வரைக்கும் அப்ப இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம எங்கேயோ தப்பு செய்யறோம். அதுக்கப்புறம் இருந்துதான் குப்பைகளை வீட்டில் இருக்கப்படாதுன்னு சொல்லி வெளியில போடுறோம். வீட்டு வெளியில நடக்கிறதும் நம்ம தானே. அந்த குப்பைகளை எரித்தல் அதுவும் கரியமில வாய்விற்கு வழி செய்யும், அதுவும் அழிவிற்கு வழி செய்யும். குப்பைகளை எரிக்க கூடாது, இந்த டியூப் லைட்டுகளை உடைக்க கூடாது, பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. கொடைக்கானலில் எனக்கு தெரிந்து சில ஷாப்புகள்ல கடைகள்ல வெறும் காகித பை தான், ஆனா வெளியில இருந்து வராங்க பாருங்க. ஏன் வருகிறார்கள்? இது சுற்றுலா தலமாக ஏன் இருக்கிறது என்று நினைக்கும் அளவிற்கு அதை அசிங்கப்படுத்துகிறார்கள். அவர்களை பார்க்கும் பொழுதுதான் இதை பற்றி நாம் பேச வேண்டும். இதை ஒரு பொருளாக எடுத்துக்கொண்டு பண்டை தமிழ் இலக்கியங்களில் இது மனிதர்களும் இயற்கையும் எப்படி ஒன்றுடன் ஒன்று இணைந்து அந்த தொடர்பை தெரிந்து பல் உயிர்களுக்கும் பாதுகாப்பாய், உயிர்களை நேசிக்கும் நெஞ்சத்தினராய், நுண்ணுயிர்களை பாதுகாப்பவர்களாய், அவர்கள் உரிமைகளை புரிந்தவர்களாய் அவை இருப்பது அவசியத்தை ஒரு கருத்தரங்கில் சொல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கேட்டேன். வாய்ப்பு அளித்தீர்கள், நன்றி, வணக்கம். நீண்ட வணக்கம் சொல்வதற்கு வாய்ப்பில்லை, ஆகையினால் எல்லோருக்கும் என் வணக்கம். இன்றைய சூழலில் சூழலியல் என்பது சூடு பறக்கும் பேச்சுக்களமாய் உள்ளது. 1980களின் முற்பகுதியில் ரியோடி ஜெனிரோ என்கின்ற நகரத்தில் நடைபெற்ற உலக புவி மாநாடு தொடங்கி இப்பேச்சு பெரு முழக்கமாய் மாறியுள்ளது. இதற்கு காரணம் என்ன? ஆரம்பகால மனிதன் இயற்கையை கொண்டும் கொடுத்தும் வாழ்ந்தான். ஆனால் இன்றைய மனிதன் இயற்கையை கொன்று மட்டுமே வாழ விழைகிறான். பரிணாமத்தின் உச்சத்தில் இருக்கும் மனிதன் ஆறு அறிவு கொண்ட அகந்தையால் இயற்கை அன்னையின் அனைத்து வளங்களையும் தானே அனுபவிக்க வேண்டும் எனும் பேராசை மனப்போக்கின் விளைவே இன்றைய சூழல் மாசுபாடு. இந்த வேளையில் சில கவிதை வரிகள் எனக்கு நினைவிற்கு வருகின்றன. ஆகாசத்துக்கும் காசம், மடியில் வந்து அழுக்கு கணக்கும் என பூக்களுக்கும் மலர அச்சம். இவ்வரிகள் சூழல் மாசுபாட்டின் தீவிரத்தை மிக நுட்பமாய் உணர்த்துகின்றன. இங்கே
நமக்கெல்லாம் தெரிந்த வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலைய கடற்காவிரி புனல் பறந்து வளம் கொழிக்கும் சோநாடு என்று பாடிய கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இருந்திருந்தால் காவிரியை கண்ணுற்று உதிர கண்ணனாராக மாறியிருப்பார். இயற்கை அற்புதமான விஞ்ஞானி போல உயிர்களின் வாழ்க்கைக்கான ஒவ்வொன்றையும் வடிவமைத்திருக்கின்றது. அவற்றை பற்றியெல்லாம் பேசினார்கள். சான்றாக நமக்கெல்லாம் தெரிந்த உணவு சங்கிலி. எனக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை இங்கே சொல்லலாம் என எண்ணுகிறேன். வல்லூர் கழுத்திலே முடி இல்லாமல் இருக்கின்ற வல்லூர்களை நமக்கு தெரியும். ஆனால் இன்று இந்தியாவில் அந்த வல்லூர்களின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறதாக சொல்கிறார்கள். ஏன்? இங்கே ஒரு சமூக ஒரு நிலைப்பாடும் சொல்லப்பட வேண்டும். பார்சி இன மக்கள் நமக்கெல்லாம் தெரியும், அவர்கள் நெருப்பை கடவுளாக வழிபடக்கூடியவர்கள். அவர்களுடைய சமூக வாழ்க்கையிலே அவங்களுடைய ஒரு மனிதனுடைய இறுதி காலத்திலே அவனுடைய ஈமச்சடங்கின் போது அவர்கள் புதைக்கவோ எரிக்கவோ மாட்டார்கள். அந்த பிரேதங்களை அப்படியே ஊருக்கு வெளியிலே வைத்து விடுவார்கள். அந்த பிரேதங்களை வல்லூர்கள் கொத்தி தின்னும். அது அவர்களுடைய இன வழக்கம். ஆனால் இப்பொழுது சமீபத்தில் வல்லூர்கள் வந்து பிணங்களை தின்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. இதற்கு என்ன காரணம் என்று பார்க்கிற போது, பசுக்களினுடைய பால் வளத்தினை பெருக்குவதற்காக நாம் பயன்படுத்தின ஒரு வேதியியல் பொருள், அதனால் பால் வளத்தை நமக்கு நல்கிவிட்டு இறந்து போன பசுக்களினுடைய அந்த பிரேதங்களை தின்ற வல்லூர்கள் எல்லாம் அழிந்து விட்டனவாம். ஒரு இனத்திற்கு இப்படி ஒரு இடர்பாடு. இங்கே நாம் இப்ப யோசிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், வல்லூர்கள் அழிந்து போனால் உணவு சங்கிலியில் ஒரு பெரிய இடைவெளி விழும் தானே. இதையெல்லாம் நாம் யோசிக்க வேண்டும். இன்னொன்று, நாம் பேச்சு வழக்கில் நாம் சொல்வோம், நரியின் முகத்திலே விழித்தால் அந்த நாள் நல்ல நாளாக இருக்கும் என்று. நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அது ஏதோ ஒரு நம்பிக்கையின் அடிப்படை சார்ந்தது என்று. சிலர் நரியை பிடித்து வந்து வீட்டு வாசலிலே கட்டி வைத்து தினமும் பார்த்ததாக கூட நாம் எல்லாம் கேள்விப்பட்டு நகைத்திருக்கிறோம். ஆனால் அதன் பொருள் அது அல்ல. காடுகளிலே இயற்கை மிகச் சரியாக உணவு தொடர்பை வைத்திருக்கிறது. எந்தெந்த வேளைகளில் எந்தெந்த விலங்கினங்கள் உணவை வேட்டையாடி உட்கொள்ளும் என்று, மாமிச பட்சினிகளாக இருந்தாலும் சரி, தாவர உண்ணிகளாக இருந்தாலும் சரி, அவற்றுக்கெல்லாம் நேரம் இருக்கிறது. இந்த பெரு விலங்குகளாகிய புலி, சிறுத்தை போன்ற அந்த ஊன் உண்ணிகள், அவை நள்ளிரவிலே விலங்கினங்களை அடித்து தின்றுவிட்டு சென்ற பிறகு அதிகாலை 3 மணி அளவில் இந்த நரிகள் போய் தங்களுடைய உணவை மிச்சத்தை சாப்பிடும். அவை காடுகளின் சுத்திகரிப்பு பணியை செய்யக்கூடியவை. அப்படி அதிகாலை 3 மணிக்கு எழுந்து வருகின்ற அந்த நரிகளினுடைய முகத்திலே முழித்தால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக உழைத்து முன்னேறலாம் என்பதுதான் அதன் பொருள். நாம் இதெல்லாம் நம்முடைய உணவு சங்கிலியிலே சேர்ந்திருக்கின்ற, நடைமுறையில் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற வாசகங்கள். இவற்றையெல்லாம் நாம் மறந்துவிட்டோம். இந்த முன்னுரையோடு என்னுடைய தலைப்புக்குள்ளே செல்லலாம் என எண்ணுகிறேன். தமிழ் சமூகம் இயற்கையோடு பின்னி பிடைந்த தனித்ததோர் மரபை கொண்டது. தன்னை சுற்றியுள்ள இயற்கை சூழலை அச்சத்துடன் அணுகாது நட்புடன் நோக்கும் இயல்பே அத்தனித்தன்மை. உலகம் என்பது ஐம்பூதங்களின் மயக்கம் என விளம்பிய தொல்காப்பியரே இம்மரபிற்கான எழுத்து வடிவ சான்றாய் அமைகின்றார். அவர் சுட்டும் முதல் கரு உரிபொருள் இந்த அமைப்பான திணை கோட்பாடு ஒன்றே தமிழ் சமூகத்தின் சூழலியல் பார்வைக்கு மேன்மையான சான்று எனலாம். உலகத்தை படைத்தவன் கடவுள் என்பதான சிந்தனை ஒருபுறம் இருக்க, தொல்காப்பியர் தன் அறிவார்ந்த நுட்பத்தால் தெய்வத்தை கருப்பொருளுக்குள்